வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? மீனாட்சி. கொஞ்சமே மீனாட்சி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? கோயம்புத்தூர். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்கம்மா? எங்களுக்கு கணவரோட நண்பர் மூலமாக தான் நாங்கள் இங்கே வர ஆரம்பித்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடியும் இப்பையும் என்னென்ன மாற்றங்களும் உங்களுக்கு தெரியுதும்மா? ஓங்காரக்குடியில் வரக்கு முன்னாடி கொஞ்சம் எங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் எப்போ ஒரு சங்கடங்களும் வந்த மாதிரி எங்களுக்கு இல்லைங்க. நிம்மதியான வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஓங்காரக்குடியில் வரத்துக்கு முன்னாடி ஆசானை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அவரோட நண்பர் மூலமாக தான் தெரிஞ்சு இங்கே வர வந்துட்ருக்கோம். இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஐயாவை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பார்த்தீங்கம்மா? அவங்கள பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன சொல்லட்டும், மனசுக்கு ஒரு நிம்மதிங்க. அவர் வந்து முருகப்பெருமானோட வழித்தோன்றல்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்கள் தியானத்தில் நாங்கள் போய் உட்காரும் பொழுது ஐயாவை நினச்சி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் வந்தது. அப்புறம் அவர்கிட்டயே நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிவர்த்தியாகும்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ வரைக்கும் எல்லாமே நிவர்த்தியாகி நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் எதனா ஒன்று எங்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா? எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல் இருந்தது. நாங்கள் ஐயா கிட்ட கேட்டிருந்தோம். இப்போ எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க. அதனால் எங்களுக்கு அது ஒரு அனுபவம் வந்து மறக்கவே முடியாது. ஐயா சொன்ன அறிமுறைகளில் என்னென்னலாம் கடைபிடிச்சிட்டு வரீங்கம்மா? புலால் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லைங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தான தர்மம் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது போக அந்த கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிற பக்கமும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. தான தர்மம் பண்ணுறேன்னு சொன்னீங்கம்மா, என்னென்ன தர்மங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? கோயிலில் போனோன்னா அன்னதானம் கொடுப்போம். அப்புறம் இந்த பக்கம் இது அருட்கஞ்சி இவர் வழங்கிட்டுருக்காரு. அது போக நாங்கள் கோயில் போனோம் அப்படின்னா அன்னதானத்துக்காக பணமாக கொடுத்துட்டு வந்துடுவோங்க. அன்னதானமும் அருட்கஞ்சி தானமும் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறீங்கம்மா, இந்த தானங்கள்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்கும் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்குங்கம்மா? எங்கள் வீட்டில் இதனால் வரைக்கும் எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. எல்லாமே கிடைக்குது. வாழ்க்கையில் வேணுங்கிற எல்லாமே, அதாவது உணவு உடை எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து இங்கே வந்ததுக்கப்புறங்கிறத எங்களால் உணர முடியுதுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்ருக்கீங்கம்மா? குடியிலுக்கு இப்போ ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கோங்க. ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் பற்றி யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொன்னவங்க இங்கே வந்திருக்காங்களா? நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க என்னென்னா நாங்கள் புலால் எடுத்துக்கிறோம், அது எங்களால் விட முடியாதனால தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால வரேன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஓங்காரக்குடியில்னா என்ன? ஓங்காரக்குடியில் ஆசான்னா யாருன்னே தெரியாத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? அவரை நம்பி நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அவரே பார்த்துக்குவார். நம்மளோட தேவைகள் என்னவோ அதை புரிஞ்சு நமக்கு எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்துருவார். இதுதான் என்னோட அனுபவம். அதனால் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நம்பிக்கையோடு நம்ம வந்து இங்கே ஐயாவை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தேவைகள் அவரே நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதா என்னோட கருத்து. ஓங்காரக்குடியில் ஆசான் நிகழ்த்தின அற்புதங்கள் எதுனா எங்கள்கிட்ட சொல்லுங்கம்மா? பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் இங்கே குடியில் வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் அவரே பார்த்துக்கிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனவேதனையும் உடல் வேதனையும் இல்லாமல் அவரோட ஆசீர்வாதத்தில் நல்லா போயிட்டுருக்குங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வடகு வீட்டில் தான் இருந்துகிட்ருந்தோம். ஐயா கிட்டே வந்து ஒரு தடவை கேட்டோம், ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. அதனால் மனநிறைவு ஏற்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் தொடர்ந்து ஐயா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே போயிட்டுருக்கோம். ஓங்காரக்குடியில் ஆசனை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தீய எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி அவங்கள சந்தித்ததுக்கப்புறம் அவங்கள நம்பி கேட்டால் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தருவாங்க, அதாவது நோய் இல்லாமல் கூட நம்மளுக்கு காக்கி தருவாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக கூறியிருக்காங்க. நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.